நம்ம யூனிவர்ஸ் எதால் உருவாயிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஆட்டம்ஸாலன்னு. ஆனால் நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளும் ஒரே ஆட்டமெல்லாம் உருவாகலை. சொல்லப்போனால் ஆட்டம்ஸில் 118 வகை இருக்குது. அண்ட் இந்த எல்லா 118 ஆட்டம்ஸையும் ஒரு சிங்கிள் சார்ட்டில் நம்மளுக்கு சயின்டிஸ்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் பீரியாடிக் டேபிள். அண்ட் இந்த 118ன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டம்ஸ் தான். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். சரி, ஆனால் இந்த ஆட்டம்ஸுக்கெலாம் என்ன வித்தியாசம், ஏன் அதில் இத்தனை வகை இருக்குது, அதை தெரிஞ்சுக்க ஒரு ஆட்டமில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு முக்கியமான பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமுடைய சென்டரில் இருக்கும். அண்ட் இந்த சென்டரில் இருக்க இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் காம்பினேஷனை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த எலக்ட்ரானை பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டுருக்கும். எப்படி சன்னை சுற்றி பிளானட்ஸ் வளம் வருதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மூணும் சேர்ந்த இந்த காம்பினேஷனை தான் நம்ம வந்து ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சிம்பிளாக தானே இருக்குது, பட் ஏன் இதில் 118 வகை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதை பார்க்குறதுக்கு இருக்குலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஆட்டம் எடுத்துப்போம், ஹைட்ரஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும், நியூட்ரான்ஸே இருக்காது, ஜீரோவாக இருக்கும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எதனா ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது, அப்புறம் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் ஹைட்ரஜனால் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இதில் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ஆட்டமில் எந்த ஆட்டமில் வேணால் இருக்கட்டும் அதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ அதே அளவான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஒன்று இருந்தால் ஒரு ப்ரோட்டான் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் தான், அஞ்சு ப்ரோட்டான் இருந்தால் அஞ்சு எலக்ட்ரான் தான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கார்பன் எடுத்துப்போம். கார்பனில் ப்ரோட்டானுடைய கவுண்ட் 6, நியூட்ரானுடைய கவுண்ட்டும் இந்த வாட்டி 6, அண்ட் எலக்ட்ரானும் ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுவும் 6. சரி, இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இவ்வளோ நான் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆட்டமுடைய ட்ராயிங் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது கவனிக்கலாம். அப்போது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆட்டமுடைய பேர் என்னன்னு பீரியாடிக் டேபிளில் பார்க்கலாமா? ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்பர் 8th போர்ஷனில் இருக்க அட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகே, ஸோ அது வந்து ஆக்சிஜன் ஆட்டம். அண்ட் இதில் 8ன்றது வந்து அதோடய அட்டாமிக் நம்பர். பட் இங்கே கீழே பார்த்தீங்களா 15.999 இருக்குது, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். பட் இந்த நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோவே தேவைப்படும், அது இந்த வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுனால ஒரு கூலான ஃபேக்ட் சொல்கிறேன். ஆக்சிஜன் பக்கத்தில் பார்த்தீங்களா நைட்ரஜன். நைட்ரஜனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ் என்னென்னா லிக்விட் நைட்ரஜன் நிறைய பொருளை கூல் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னென்னா 7. அண்ட் நம்ம கேப்டன் கூல் தலை தோனியோடைய ஜெர்சி நம்பரும் 7. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இது மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஒரு வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.